ஆமா இன்னைக்கு வந்து நம்ம ஷோல்டர் வந்து வலிக்கிறதுக்கு எப்படி செஷன் பண்றது பார்க்க போறோம்னா, கை எனக்கு இந்த இடம் ரொம்ப வலிக்குது, கையை தூக்க முடியல அப்படின்னு ரொம்ப நாளா நம்மளுக்கு பெயின் இருக்கும். அந்த பெயினை வந்து வெயிட்டு கீட்டு இப்போ வெயிட் எல்லாம் போட்டு செஷன் பண்ணா ரிலீஃப் ஆகாது. அது நார்மலா நம்ம கையில எப்படி ரிலீஃப் பண்றது, சாதாரணமா செஷன் பண்ணா எப்படி ரிலீஃப் பண்றது தான் பார்க்க போறோம். நம்ம கை நார்மலாக ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 45 செகண்டு அது வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஆ ரெடி, பொறுமையாக பண்ணும். ஷோல்டர் அடிச்சு மாதிரி பொறுமையா பொறுமையா பண்ண ரிலாக்ஸ் பண்ணிட்டு கையை பேசி கரெக்டாக 45 செகண்டு இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் டெய்லி நம்ம வந்து இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரென்த்தனிங் ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு அந்த ஷோல்டர் பெயினை ஃபுல்லாக ரிலீஃப் ஆகும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு அதே 45 செகண்டு தான், கையை கரெக்டாக இப்படி நேராக இப்படி கீழே வச்சுக்கணும் இந்த மாதிரி. ஆ பொறுமையாக கொஞ்ச நேரம் பண்ணிட்டு ரெண்டாவது அது ஒரு கையா போறீங்க அப்படியே. மறுபடியும் ரெண்டு கை கை கரெக்டா நம்ம ஷோல்டர் லெவல்ல தான் இருக்கணும். அதுக்கு மேல ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது, கரெக்டா ஷோல்டர் லெவல்ல வைக்கணும். நாற்பத்தஞ்சு செகண்ட் டைம் செல்லுல போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு கையை 20 செகண்டு பண்ணால் 20 செகண்டு ஒரு ஒரு கையில் லைட்டாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 செகண்டு வந்து திரும்பி ரெண்டு கையில் பண்ணணும். ரெண்டாவது எக்ஸசைஸ் கை இந்த ஷேப்பில் வச்சுக்கி, இப்படி பார்த்த மாதிரி வெளியே பார்த்த மாதிரி. ஆ அதே ஷோல்டர் பேரலாக, ஷோல்டரை வந்து இதை இப்படி தூக்கக்கூடாது, இப்படி இறக்கக்கூடாது, இப்படி இறக்கக்கூடாது. ஷோல்டர் ரெண்டு பக்கமும் பேரலாகவே இருக்கணும், ஒரே சமமாகவே இருக்கணும். ஷோல்டர் இப்படி மேலே தூக்கக்கூடாதுன்னா கை தூக்கிற தூரம் ஷோல்டர் தூரத்துலேயே இருக்கணும். ஆ ரெடி, ரிலாக்ஸாக பொறுமையாக. நம்மளுக்கு பெயின் இருந்தால் உங்களுக்கு அப்போவே தெரியும் அந்த இடம் வலிக்குதா இல்லையான்ட்டு. ஆ ஒருத்தது இதுவும் 45 செகண்டு செய்யணும். அதை செஞ்சுட்டு
ஒரு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் விட்டு தான் அடுத்த எக்ஸசைஸ் செய்யணும். என்ன ரெஸ்ட் விடாமல் செய்யக்கூடாது, கண்டினியூவாக செய்யக்கூடாது. இப்போ நம்ம செஞ்சிட்டோம் 45 செகண்ட் செஞ்சிட்ட உடனே அது ஒரு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும். இப்போ வந்து கையை 90 டிகிரி வச்சு இந்த ஷேப்பில் இப்போ இந்த பக்கம் பண்ணோம், நேராக பண்ணலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நடுவில் 90 டிகிரியில் பெறணும். ஆ, இந்த ஷேப்பில் வச்சுக்கி கை, அதே மாதிரி சைடில் அந்த ஷேப்லேயே சைடில் போகிற மாதிரி. ஷோல்டர் லெவல் தான் இருக்கணும், ஷோல்டர் தூக்கக்கூடாது பொறுமையாக. ஒரு கை மட்டும் கண்டினியூவா 3 தடவை. இதுவும் 45 செகண்டு. அடுத்ததாக வந்து கை இப்படி வச்சுக்கு, அப்படியே லைட்டாக பின்னாடி ஷோல்டர் இப்படி தூக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷோல்டரை ஒட்டி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நார்மலாக இந்த கையை வச்சுக்கா பொறுமையா பொறுமையா பண்ணணும்னா இந்த ஷோல்டர் பின்னாடி இப்படி ஒட்டி இருக்கக்கூடாது. நார்மலாக அப்படியே பொறுமையா கையில் வச்சுன்னா பொறுமையா அப்படி ஷோல்டரு ஷோல்டரு மட்டும்தான் அப்படி போகணும். நீ டென்ஷன் பண்ணுறது உனக்கு ஷோல்டரே தெரியணும், கை மட்டும் போய் வரக்கூடாது. இது மாதிரியே 45 செகண்டு கேப் போட்டு கேப் போட்டு 3 செட்டு செய்யணும். இதை செஞ்சாதான் ஷோல்டர் பெயின் நல்லா பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சீக்கிரமாக சரியாகும். என்ன